Hello guys, this is Vignesh from Futech. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் ஆம்பிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ் வந்துடும், ஆப்டிக்கல் கோஆக்சியல் HDMI ARC சப்போர்ட்டோட வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் கிட் பேஸ்டு, அதாவது ரிமோட் கிட்னா போன ரெண்டு வீடியோவும் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ரிமோட் கிட் வச்சு பண்ணியிருப்போம். இந்த ஆம்பிஃபையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ரிமோட் கிட்டுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கிட்டோட டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இந்த சென்டர் சைடு வந்துடும். ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பியோட டிஸ்பிளே வந்துடும். இது யூஎஸ்பி இன்புட்டு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ரிமோட் கிட்டோட என்கோடர் கண்ட்ரோலுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸிங் டைப்பில் வந்துடும். ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டு, சரௌண்டு, சென்டர் சேனல், சப்வூஃபர் கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு வால்யூம் கண்ட்ரோலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மோட் செலெக்ஷனும் உங்களுக்கு கண்ட்ரோல்லே வந்துடும். ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக் அவ்வளோதான். வியூ மீட்டர்லாம் எதுவும் இல்லைங்க இந்த பேனலில். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே, யூஎஸ்பியோட டிஸ்பிளே, ஒரு யூஎஸ்பி இன்புட்டு, என்கோடர் கண்ட்ரோல் அவ்வளோதான் உங்களுக்கு வரும். சப்வூஃபர் கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு இந்த ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அடிஷ்னல் நம்ம எந்த வித ஃபில்டர் போர்டும் யூஸ் பண்ணல. ரிமோட் கிட்டில் இருக்கிற சப்வூஃபரே உங்களுக்கு டைரெக்டாக பவர் ஆம்ப் போய் அவுட்புட்டாக வருது. ஸோ கண்ட்ரோல் எதுவுமே கொடுக்கல. இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோதான். ஓகே, இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் காமிக்கிறேன். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோதான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ் வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா FT003 டிகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். FT003 டிகோடர் தான் வெர்ஷன் 2.0 அந்த வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்புட் செலெக்ஷன் பின்னாடி இங்கே ப்ரெஸிங் டைப்பில் வந்துடும். ப்ளஸ் ஆப்டிக்கல், கோஆக்சியல், ஒரு ஏஆர்சி அவுட் வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்சி இன்புட் எல்லாமே டம்மியாக விட்டுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் கஸ்டமரோட யூசேஜ் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல், கோஆக்சியல், HDMI தான் சொன்னாங்க. ஸோ டிஜிட்டல் இன்புட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா நமக்கு தேனியிலேருந்து வந்திருக்காங்க. தேனி பெரிய குளம்லேருந்து சேனல் பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சாக்கெட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டைப் பவர் சாக்கெட்டு தான். 3 மெயின்ஸ்கார்டு கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்துருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் அவுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பனனா சாக்கெட் டைப்பில். பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் எல்லாமே நல்லாவே இருக்கும். கோல்டு பிளேட் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியான பனனா சாக்கெட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு இவ்வளோ தான். ஓகே, வாங்க ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் காமிக்கிறேன். டாப் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் குமார் போர்ட்ஸ் தான், குமார் ஆடியோ போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் தெரியும், ஒயரிங் எல்லாம் நீட்டாகவே பண்ணியிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் வந்துடுவோம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வோல்ட்டு 15 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வோல்ட்டு 10,000 mAh ரெண்டு கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கிட்டு, கூலிங் ஃபேனு, கண்ட்ரோல் லைட்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 3 ஆம்ப்ஸில் கான்ஸ்டன்ட் SMPS பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ பவர் டிரான்ஸ்ஃபார்மர் அங்கேருந்து தான் சொல்லி வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நான் டேப்பிங் கேட்டால் சிங்கிள் டேப்பிங் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு வாங்கியிருக்கு. ஸோ எந்த விதமான அடிஷ்னல் டேப்பிங்கும் வேணாம், 0-12 வேணாம், 12-0-12 வேணான்னு சொன்னேன். அப்புறம் தான் தெரியுது, சரி 12-0-12 வாங்கிக்கலாமோ அப்படின்ட்டு தோணுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எல்லாமே 12-0-12 ஏசியில் தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. நான் அந்த கான்செப்டே நினைக்கல. ஸோ 0-12-12 கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆம்பியர் ஒரு ஆம்பியர் 2 ஆம்பியர் கூட கிடைக்கும்னு நினச்சிட்டு சிங்கிள் டேப்பிங் மட்டும் இருந்தால் போதுங்க செகண்ட்ரியில் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அடிஷ்னலாக ஒரு 12-0-12 ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 12-0-12 உங்களுக்கு ஒரு 1 ஆம்பியர் அவுட்புட் கிடைக்கும். அடிஷ்னலாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வோல்ட்டு 15 ஆம்ப்ஸில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், கெப்பாசிட்டி செக்ஷனு, ப்ளஸ் SMPS 12 வோல்ட்டு 3 ஆம்ப்ஸ் SMPS, தனியாக 12-0-12 1 ஆம்ப்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு. இவ்வளோ தான் பவர் சப்ளை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பு போர்டு. பவர் ஆம்பு போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குமார் ஆடியோஸோட பவர் ஆம்பு போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு குமார் ஆடியோஸோட ஸ்டீரியோ போர்டு, KA2421 ஸ்டீரியோ போர்டு தான். உங்களுக்கு 3 ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரியோ போர்டும் இந்த 4 ஃபிட் ஸ்டீரியோ போர்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு, அதாவது இந்த 4 டிரான்சிஸ்டர் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் சேனலுக்கு ஒர்க் ஆகும், இந்த 4 டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரியருக்கு ஒர்க் ஆகும், இந்த 4 டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு ஒர்க் ஆகும். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா KMSோட பிரிட்ஜ் பஃபர் யூஸ் பண்ணி உங்களுக்கு சப்வூஃபர் ஸ்டீரியோ போர்டை மோனோவை பண்ணிட்டேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக 12 inch வரைக்கும் லோட் பண்ணலாம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 12 inch ஜிபியில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ தாராளமாக லோட் பண்ணலாம், ரிசல்ட் நல்லாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FT003 டீகோடர் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீகோடர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன ஆடியோ கொடுக்குறீங்களோ அது PCM சிக்னலாக இருக்கட்டும், டால்பி டிஜிட்டல் சிக்னலாக இருக்கட்டும், டிடிஎஸ் சிக்னலாக இருக்கட்டும், ஸோ இந்த மூணு ஆடியோவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ டீகோடர் பார்த்தீங்கன்னா FT003 டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட 6-channel ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கோட ரிமோட் கிட்டு தான். இது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஓல்டு வெர்ஷன் இருந்துச்சு ஸ்டாக்கு, ஸோ அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வர ஃபியூடெக் ரிமோட் கிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீகோடரை மெர்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் அது ஓல்டு ரிமோட் கிட்டுங்காட்டி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த FT003 டீகோடர் எல்லாம் வராததுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த ரிமோட் கிட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இல்லை 5.1 அவுட் எடுத்து இல்லை டிவிடி இன்புட்டில் கொடுத்துட்டு. ஸோ ரிமோட்டில் நீங்கள் டிவிடி எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு டீகோடர் ஒர்க் ஆகும். சென்டர் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா KMS-ஓட 2-tier மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டர் சேனலுக்கு தாராளமாக 80-85 watts உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். கூலிங் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் அவுட்டு, இது பார்த்தீங்கன்னா ஏர் இன்னு அப்படி கொடுத்துருக்கேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அவ்வளோதான், ஒயரிங்லாம் நீட்டாகவே வந்திருக்கு முடிஞ்ச வரைக்கும். ஓகே கைஸ், இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. தேங்க்யூ. இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், ஒரு வீடியோ கூட அட்டாச் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.